நோக்கம் அல்ல இது. இஸ்லாத்தினுடைய மூலாதாரங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தரக்து ஃபீக்கும் அம்ரை லன் ததல்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹி வஸுன்னதி. இரண்டு விஷயங்களை உங்களிடத்திலே நான் விட்டுச் சொல்கிறேன், அந்த இரண்டை நீங்கள் பற்று பிடிக்கும் காலம் எல்லாம் வழிந்து வரவே மாட்டீர்கள் என்று ஒரு கையில் இறை வேதத்தையும் மறுகையில் நபி போதத்தையும் நபிகள் நாயகம் நமக்கு சொன்னார்களே, அதன் வழியில் உங்களை ஒன்றிணைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? கொள்கையே தலைவர் என்று நீங்கள் சொன்னீர்களே, கொள்கையே தலைவர் என்று எல்லா இடங்களிலும் கோஷம் போட்டீர்களே. உங்களுடைய உள்மனதை கேளுங்கள், உங்களுடைய மனசாட்சியை கேளுங்கள். எந்த கொள்கையை இன்றைக்கு நீங்கள் வகுத்து வைத்திருக்கிறீர்களோ உண்மையிலேயே அந்த கொள்கையை கொள்கையை தலைவர் என்று சொல்ல முடியுமா? மார்க்கத்தினுடைய மூலாதாரமும் அல் குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் என்கிற நிலைப்பாடு சரியா? மார்க்கத்தினுடைய மூலாதாரமும் அல் குர்ஆனும் அல் குர்ஆனுக்கு முரண்படாத, மனசாட்சிக்கு முரண்படாத, பகுத்தறிவுக்கு முரண்படாத, அறிவியலுக்கு முரண்படாத நபிமொழிகள் என்று சொல்வது சரியா? பகுத்தறிவுக்கு முரண்படாத நபிமொழிகளை தான் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு முடிவை வைத்திருக்கிறீர்களே, தயவு செய்து யோசித்து பாருங்கள். யாருடைய பகுத்தறிவுக்கு, யாருடைய அறிவுக்கு முரண்படாத ஹதீஸ்கள் என்று உங்களால் வரையறை போட முடியுமா? ஒரு ஹதீஸுடைய தமிழாக்கத்தை நான் படிக்கிறேன், எனக்கு அது ஒரு விதமாக புரியும். அதே ஹதீஸுடைய தமிழாக்கத்தை நீங்கள் படிக்கிறீர்கள், உங்களுக்கு வேறு மாதிரியாக புரியும். என்னுடைய சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக ஹதீஸ்களை மறுத்துவிட முடியுமா? சொல்லுங்க, எது கொள்கையை தலைவன்? யோசித்து பாருங்கள், எது கொள்கை?